வறியவர்களின் அபிவிருத்தியும் இன ஐக்கியமுமே நல்லாட்சியின் இலக்கு என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லி பாரூக் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெண்கள் தலைமை தாங்கும் 10 குடும்பங்களுக்கு தையல் இயந்திரங்களை கையளிக்கும் நிகழ்வு ஏறாவூர் நகர பிரதேச செயலாளர் எஸ்எல் முகமது கனிபா தலைமையில் இன்று இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி செயற்பாடாக அமைந்திருக்கிறது. நான் எங்குமே தனிப்பட்ட ரீதியாக முஸ்லீம்களுக்கொண்டோ சிங்களவர்களுக்கொண்டோ இல்லாமல் என்னுடைய செயற்பாடு கடந்த காலங்களில் என்னுடைய செயற்பாடுகள் அவ்வாறு நான் மாற்றியிருக்கின்றேன். தமிழ் மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்றோ அல்லது தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்வது கூடாது என்றோ நாங்கள் ஒரு காலம் நினைப்பது கிடையாது. அவர் எங்களுடைய சகோதரர், எங்களோட சேர்ந்து வாழ்கிற இன்னும் ஒரு இனம், அவரோட உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு எங்களான உதவிகளை செய்வோம். எவ்வாறு நாங்கள் முஸ்லிம் சமூக சார்ந்த வகை முஸ்லிம் சமூகத்திற்கு உதவி செய்கின்றோமோ அதே தேவையும் அதே அளவான கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்னும் ஒரு சமூகத்துக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். அந்த வகையில் எல்லா இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற மாகாணங்களும் 9 மாகாணங்களும் 3 மாகாணம் ஒரே ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம் தான் 3 இனங்களையும் கிட்டத்தட்ட அண்ணளவாக சமமாக கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 37 வீதமான முஸ்லீம்கள், கிட்டத்தட்ட 40 வீதமான தமிழ் மக்கள், அதே போன்று சிங்கள மக்கள் 22 வீதம் என்று அண்ணளவாக சமமாக கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாகாணம். இந்த மாகாணம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு மாகாணம். ஆகவே இந்த மாகாணத்துடைய மாகாண சபையுடைய ஆட்சி முறையை அவ்வாறு அமைந்திருக்கிறது. இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ் மக்களுடைய ஏகபோகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள மக்களை பிரித்துவப்படுத்துகின்ற ஐக்கிய தேசிய கட்சி என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாகாணத்தில் ஒரு ஐக்கியமான ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆட்சியினூடால் சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒற்றுமையா இருக்கும் பொழுது நீங்களே பிரிந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த கிழக்கு மாகாண சபையுடைய ஆட்சி மூலமே சொல்கின்றது. ஆகவே எதிர்காலங்களில் எங்களுடைய செயற்பாடு இந்த இன ஒற்றுமைக்காகவும் எங்களுடைய நல்ல செயற்கள் நாங்கள் மனிதர்களுக்காக செய்கின்ற இஸ்லாத்தில் கூட அவ்வாறு தான் இருக்கின்றது. நான் அன்று கூட ஒரு உடையத்தை வாழ்த்து இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு உடையத்தில் முகமது நபி என்பவர் முஸ்லிம்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள், உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களுக்காக அனுப்பப்பட்டவர். முஸ்லீம்கள் உரிமை கொண்டார் இருந்தார்கள், அவ்வளவுதான். அவர்கள் அவர் காட்டிய மார்க்கத்தை பின்பற்றியதான் எங்களுடைய நபியின் உரிமை கொண்டார் என்றார். ஆனால் அவர் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரியவர் அல்ல என்று மிக தெளிவாக சொன்னார். அதே தான் அல்லாஹ்வும் சொல்கின்றார், நாங்கள் இந்த உலகத்தில் உங்களை இந்த மனித சமூகத்துக்கு அறுப்படையாக இருக்கின்றோம். மனித சமூகம் சொல்கின்றார், எங்குமே ஈமான் கொண்டவர்கள் முஸ்லீம் எல்லாம் சொல்லுவோம், மனித சமூகத்துக்கு அறுப்படையாக இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறான அந்த ஒரு மனிதர் காட்டித்தந்த வழியில் வருகின்ற நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளை அவ்வாறு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனித நேயத்துடன் வாழ வேண்டும். இன ஒற்றுமை என்கின்ற ஏற்படுத்துவதாக எதிர்காலத்தில் எமது சமூகம் இன்னுமோ 10 வருடத்துக்கு வருகின்ற அந்த ஜெனரேஷன் எல்லாவற்றையும் மறந்து அங்களுக்கு அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி நாங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த நாட்டினுடைய தேசிய இனங்களில் ஒன்று நாங்கள் இருக்கின்ற அந்த சிந்தனையில் அவர் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும்.